ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஷ்ரவன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சில்லி கிட்ஸ் டூ கே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, த இன்வென்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக். எஸ், பிளாஸ்டிக் வந்து அவங்க வேணுக்குன்னே இன்வென்ட் பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்டலாக தான் இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ அதோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ ஆக்சிடென்ட்ல இன்வென்ட் பண்ண பிளாஸ்டிக் தான் இப்போ நம்ம 350 மில்லியன் டன்னுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுற காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்மளால் மோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அதோட விலையும் ரொம்ப கம்மி, இன்எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அதுக்கடுத்து சில பிளாஸ்டிக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டியூரபிளாகவும் இருக்கும். இப்போ நம்ம எப்படி சில்க் வார்ம்லேருந்து கிடைக்கிற சில்கை வச்சு சில்க் சாரீஸ், அதுக்கடுத்து சில்க் ட்ரெஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி 1900 வந்து லேக் பீட்டில் அப்படின்ற ஒரு பீட்டில் வந்து அதோட கூடு கட்டுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் ரெசின் யூஸ் பண்ணும். அந்த ரெசின் வந்து எலக்ட்ரிக்சிட்டியை கண்டக்ட் பண்ணாததுனால அதை வந்து வயர்ஸ்க்கெலாம் இன்சுலேட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃபர்னிச்சர்ஸ்க்கெலாம் ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்ததுனால அது ஃபர்னிச்சருக்கெலாம் ஒரு பாலிஷாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லேக் பீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ரெசினுக்கு பேர் தான் ஷெல்லாக். எல்லா பொருள்லேயும் ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ஷெல்லாக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. அதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, 1 lakh பீட்டில் சேர்ந்து கட்டுற ஒரு கூடுலே வந்து 0.45 kg ஆஃப் ஷெல்லாக் தான் கிடச்சிது. ஸோ எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒன்று முடிவு பண்ணாங்க, நம்ம எதுக்கு நேச்சுரல் ஷெல்லாக்கே யூஸ் பண்ணணும், நம்ம எதுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று செய்யக்கூடாதுன்னு யோசித்து ஆர்டிஃபிஷியலாக செய்யணும்னு யோசித்தாங்க. அதில் ஒரு சயின்டிஸ்ட்க்கு பேர் தான் லியோ ஹென்ரிக் ஏர்த்தர் பேக்லேண்ட். இதை பற்றி ரிசர்ச் பண்ணார். அவர் வந்து ஃபியனால் அப்புறம் ஃபார்மால்டிஹைடை வந்து 90 degrees ஹீட் பண்ணார். அதுலேருந்து அவளுக்கு ஒரு பாலிமர் கிடச்சிது, அதுக்கு பேர் தான் நோவோலாக். ஆனால் அந்த நோவோலாக் அவ்வளோ பாப்புலராக ஆகலை. அதனால் அந்த நோவோலாக் கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்ணி அதை 150 degrees ஹீட் பண்ணார். அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு 2 novolac பாலிமருக்கு நடுவில் ஒரு ஃபார்மால்டிஹைட் கிராஸ்லிங்காக வந்து ஜாயின் ஆச்சு. இந்த பாலிமர் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இன்எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது. அதுக்கடுத்து நிறைய ஷேப்பில் மோல்ட் பண்ணி ஷேப்பும் ஆக்க முடிஞ்சது. அதுக்கடுத்து இதை நிறைய பிளேஸில் யூஸ் பண்ணலான்னு அவளுக்கு தெரிய வந்தது. ஆர்டிஃபிஷியலான ஷெல்லாக்கை கண்டுபிடிக்க வந்த லியோ ஹென்ரிக் இப்போ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்ச அந்த பாலிமருக்கு பேக்லைட்னு பேரும் வச்சார். இதுதான் சயின்டிஸ்ட் முதல்ல கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஜான் வெஸ்லி ஹையட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் செல்லுலாய்ட் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சார். அது அவர் வந்து நேச்சுரல் திங்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை செஞ்சார். அதுக்கடுத்து அந்த பிளாஸ்டிக்கும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சோண்டு ஹீட் இருந்தாலும் ஈஸியாக மெல்ட் ஆகக்கூடிய பிளாஸ்டிக். அதுக்கடுத்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது. ஆனால் பேக்லைட் மாதிரி பிளாஸ்டிக்கை விட அது ரொம்ப கம்மியான டைம் தான் யூஸ் பண்ண முடிகிற மாதிரி பிளாஸ்டிக்காக இருந்தது. இதனாலேயே செல்லுலாய்ட் பிளாஸ்டிக்கை பீப்புள்ஸ் யூஸ் பண்ணல. பேக்லைட் பிளாஸ்டிக் வந்து எலக்ட்ரிக்சிட்டியை கண்டக்ட் பண்ணாததுனால அதை வந்து ஒயர்ஸ்க்கு இன்சுலேட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஆக்சிடெண்ட்டில் கண்டுபிடிச்ச அந்த பிளாஸ்டிக் தான் இப்போ 350 மில்லியன் டன்னுக்கு மேலே சீல போய் வேஸ்ட்டாக கலக்குது. இப்போலாம் ஒரு வருஷத்துக்கே 10 lakh சீபேர்ட்ஸ்க்கு மேலே இறக்குது. அப்புறம் 1 lakh மெரீன் அனிமல்ஸ்க்கு மேலே பிளாஸ்டிக்னால சாகுது. நம்ம பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணோன்னா இந்த சீலை கலக்கிற வேஸ்ட் எல்லாம் கொஞ்சோண்டு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளோட என்விரான்மெண்ட்டும் நம்மளோட சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இதே மாதிரி நிறைய ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் சில்லி கிட்ஸ் 2K சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.